வணக்கம் பிரதர்ஸ். இதுக்கு முன்னாடி நீங்க ஜிவிஎம் கெஸ்ட் ரோல்ல பாத்திருக்கலாம், இல்ல படத்தை டைரக்ட் பண்ணி பாத்திருக்கலாம், வாய்ஸ் ஓவர் கொடுத்து பாத்திருக்கலாம், இல்ல மெயின் லீடா நடிச்சு கூட பாத்திருக்கலாம். ஆனா ஜிவிஎம் பப்ஜி விளாண்டா எப்படி இருக்கும், சோ அதை பத்தி தான் இந்த வீடியோல பாக்க போறோம். ஆனா எப்படி இருக்கு போதுன்னு தெரியல. இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணிடுங்க, அண்ட் புதுசா வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, இறங்கி பண்ணிடுங்க. என்னோட பேர் வினோ கேமிங். என் பேருக்கு பின்னாடி இருக்கிற இந்த கேமிங் தான் என்னோட வாழ்க்கை. 24 வருஷம் தவம் இது வரைக்கும் அர்த்தம் இல்லாமல் போய்கிட்டு இருந்த என்னோட வாழ்க்கை இந்த மேட்ச்சில் மாறிச்சு. இவங்க தான் என்னோட ஸ்குவாட் மேட்ச். நாங்கள் மொத்தம் 4 பேர், ஆனால் மிச்சம் இருக்கிற 3 பேர் யாருனே தெரியாது. ஏன்னா இப்போ நான் போனது சோலோ வர்சஸ் ஸ்குவாட். ஆனால் ஒரு செகண்டும் என் மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு, வினோ அன்ஃபாலோ பண்ணு, எல்லோ சர்க்கிளில் தனியாக குதி அப்படின்ட்டு. ஆனால் அதுக்கப்புறம் தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன், என் ஸ்குவாடில் வந்தவங்களும் என்ன மாதிரியே ஒரு எல்லோ சர்க்கிள் பைத்தியம். இதுக்கப்புறம் கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ணாமல் என்னோட மார்க்கை ரிமூவ் பண்ணிட்டு அவங்கள ஃபாலோ பண்ணிட்டேன். ஆனால் எல்லோ சர்க்கிள் கிட்ட போக போக தான் எனக்குள்ள இருக்கிற ஒரு வினோ கேட்டுக்கிட்டே இருந்தான், யார் என்னன்னே தெரியாத ஸ்குவாட் கூட போறமே அந்த எல்லோ சர்க்கிளில் உயிர் பழைப்பமா அப்படின்னு தான். ஆனால் அதே சேம் விஷயம் உள்ள இருக்கிற அக்ரஷன் வினோவும் எந்திரிச்சிட்டான். என்னை நானே ஒரு கேள்வி கேட்டுக்கிட்டேன், நம்ம எந்த ஊர் போனாலும் அந்த ஊரை நம்ம ஆளணும் அப்படின்னு சொல்லி என் மனசை நானே திருத்திக்கிட்டேன். ஆனால் லேண்ட் ஆகிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் எங்களுக்கு தெரிஞ்சிச்சு, அங்க நாங்க மட்டும் போல நிறைய எனிமீஸ் வந்திருக்காங்க. ஆ ஷிட், ராகவன் ஹே வே கோ அகைன், ஏ பாட் இறா கன் எடுத்துட்டு வரேன். ஆனா இது எல்லாமே கொஞ்ச நேரத்துக்கு தான், ஏன்னா எங்க டீம்மேட் எனக்கு சரியா வேலையே கொடுக்கல, அவங்களே அடிச்சிட்டானுங்க. இதை தெரிஞ்சுக்கிட்டேன்னா இப்போ இங்க நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு கொஞ்சம் கூட புரியல. அதனால நான் ஃபுல் வெறியை காட்டணும்னு நினைச்சேன்னா அடுத்த எனிமிய என் டீம்மேட்டுக்கு விட்டு கொடுக்காம நானே கில் அடிக்கணும்னு முடிவு பண்ணேன். இதோ முன்னாடி இருக்கானே இவன் தான் இப்போதைக்கு நம்மளோட எனிமி, இவனுங்க என்ன வேணா பண்ணலாம்னு சொல்லிட்டு சுத்திட்டு இருக்கானுங்க. அட்லீஸ்ட் நீங்க என்னதான் பண்றீங்கன்னாச்சு கேட்கணும்ல. அதனாலதான் கொஞ்சம் கூட யோசிக்காம கிரனேட் குக் பண்ணேன். எஸ் கேமிங்ல சொல்லுவாங்க இட்ஸ் டேஞ்சரஸ் டு கோ அலோன், டேக் திஸ் அப்படின்ட்டு. அதே மாதிரி எனக்கு முன்னாடி ஒரு ஓசிக்கல் வருது, போற போக்கில் அதையும் எடுத்துக்கிறேன். எஸ் நீங்க நினைக்கிறது கரெக்ட் தான், என் கையில பாக்குறீங்களே இதுதான் மாலட்டோ, எனிமிஸ் ட்ரிக்கா கொல்ல போறேன். என்னோட பிளான் சக்சஸ் ஆயிடுச்சு நினைக்கிறேன், பத்த வச்ச கோழி மாதிரி ஓடி வரான் பாருங்க. ஆனா கொஞ்ச நேரத்திலேயே எங்க டீம்மேட்ல ஒரு நாக் குளிந்துருச்சு. ஆனா இந்த இடத்துல நான் ரிவைவ் பண்ண போறது இல்ல, இவன் யாருன்னே தெரியாது, இவனை ரிவைவ் பண்றதுக்கு நான் ஏன் ரிஸ்க் எடுக்கணும். அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி சைட் டிஸ்ட்ராக்ஷன் எல்லாம் விட்டுட்டு கில்ஸ் மேல போக்கஸ் பண்ண ஆரம்பிச்சேன். என் முன்னாடி போய் என் கிள தூக்குறான் பாரு, இட்ஸ் ஓகே, இதை நான் எனக்குள்ளேயே நான் மறுபடி சொல்லிக்கிறேன், இதெல்லாம் கேமிங்ல சாதாரண விஷயம், நெக்ஸ்ட் என்ன டீம் இருக்குன்னு ரஷ் பண்றது தான் நம்மளோட வேலை. இதோ இங்க தெரியுது இந்த வீடு தான், இதுதான் ஜெஸியோட அண்ணனோட வீடு. சார் ஜெஸி நம்ம லவ் பண்றோமே அதனால இவனையே அடிக்கணும்னு நினைச்சேன், அதனால அபார்ட்மெண்ட் சண்டை போட்டுட்டு இருந்தேன். ஆனா அபார்ட்மெண்ட்டுக்காரனுங்க மூக்கல மிளகா வச்ச மாதிரி கோவத்தோட இருக்கிறானுங்க. ஆனா இதுக்கெல்லாம் ஒரே வழிதான், ஜெஸியோட அண்ணன் வீட்டுல இருந்து தான் ரஷ் பண்ணணும். ஆனா இவன் அடிக்க முடியாது. அதுக்கப்புறம் தான் யோசிச்சேன், நம்ம ஜெஸி தானே லவ் பண்றோம், இவனை லவ் பண்ணலையே, த சாவே அப்படின்னு ஒரு கிரனேட தூக்கி போடுறேன். அந்த கிரனேட நாக்கு எடுத்துட்டான். ஆனா இங்க இருக்கிற எல்லாருமே அந்த நாக்கு கன்ஃபார்ம் பண்ணதான் போவீங்க. ஆனா நான் அங்க யோசிக்க ஆரம்பிச்சேன், திங்க் பண்ணேன், மண்டைய பிச்சிக்க ஆரம்பிச்சேன். அப்பதான் இன்னொருத்தர் இருக்கிறத நான் நோட் பண்ணேன். அதை தெரிஞ்சுக்கிட்டேன்னா அவனுக்கு பயங்கரமா இப் ஃபயர் வைக்கிறன்ற பேர்ல ஜம்ப் பண்ணி விளாண்டுகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் என்னோட ஸ்டைல அவனுக்கு ஒரு நாக்கு வச்சேன். என்னோட ஸ்டைல நீங்க நல்லா நோட் பண்ணிருந்தீங்களா தெரியும், எஸ் ஐ எம் அ பாக்ஸர். நான் ஸ்கூல்ல ட்ரைனிங் ஆயிட்டு இருக்கும்போது என்னோட மாஸ்டர் என்ன லைக் ஃபுட்னு கூப்பிடுவாரு. அது ஏன் கூப்பிடறாருன்னு கொஞ்ச நேரத்துல பாப்பீங்க. கொஞ்ச நேரத்துல அபார்ட்மெண்ட் ரஷ் பண்ணணும்னு நினைச்சேன்னா அவங்களை ஏறதுக்கு ஸ்கெட்ச் போட ஆரம்பிச்சேன். ஆனால் ஒரு செகண்டே எனக்குள்ளே தோணிக்கிட்டு இருக்கிறது ஒரே விஷயம் தான், நம்ம இப்போ ஓட்டு மேலே இருக்கிறோம், எந்த டைரெக்ஷனில் தான் இனிமே அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட கழுகு பார்வையை ஆன் பண்ணுறேன். அந்த பார்வையில் ஒரு இறசிக்குச்சு, என் ரைட் ஹேண்ட் சைடில் ஒருத்தன் 3 ஸ்டோரியில் உட்காந்து நிறுகிறான். அதுக்கப்புறம் தான் என்னோட பிளானை நான் மாற்றிக்கிட்டேன். அப்பார்ட்மெண்ட் அடிக்கிறதுக்கு முன்னாடி இவனை இந்த இடத்துல கொல்லணும் அப்படின்னு. ஆனால் அவன் என்கிட்ட ஓடி பிடிச்சி விளாண்டுட்டு இருக்கிறதுனால என்ன அவனால் ஈஸியாக அடிச்சிட முடியும் அப்படின்னு அவனை நம்ப வைக்கணும்னு யோசித்தேன். அதே மாதிரி ட்ரிக் பண்ணேன், அதே மாதிரி தலையை காட்டினான். அப்போ தான் என்னோட லைட் ஃபுட் அட்டாக்கை 4x காட்டினேன். இவனை அழுத்தி விடலான்னு போகும்போது தான் இவனுக்கு கவர அப்பார்ட்மெண்ட்டில் நின்றுட்டு இருந்தான் ஒருத்தன், அவனுக்கும் என்னோட 4x லைட் ஃபுட் அட்டாக்கை காட்டினேன். அப்பார்ட்மெண்ட்டும் கேம்பரும் என்ன கவிதை இல்லை. ஆனால் இங்கே தான் என்னோட பீஸ்ட் மோட் ஆக்டிவேட்டட். கேம்பராக தானே எவனாக தானே என் டீம்மேட்டை கூட கூப்பிடாமல் மயிரா போச்சுன்னு ஏறிட்டேன். நான் அடித்த எனிமி அவன் ரிவே வாங்குறதுக்கு பக்கத்து பில்டிங் போயிருக்கான்னு. அதுக்கப்புறம் தான் எனக்குள்ளே நானே சொல்லிக்கிட்டேன், எனக்குள்ளே இருந்த பீஸ்ட் மோடை ஆஃப் பண்ணிட்டேன். டே தில்ராஜ், நான் என்ன சொல்கிறேன்னு உனக்கு புரியுதா, இந்த ரிஃப்ளெக்ஸ் வச்சுக்கடா. இவன் இந்த மாதிரி கேம்ப் படிச்சதுக்கப்புறம் நான் ஓப்பனாக சொல்கிறேன், ஏதாவது இறங்கி செய்யணும் போல தோணுது. இறங்கி செய்யலான்ட்டு மேலே போனால் எனக்கு லேட்டராக தான் புரிஞ்சிச்சு நாம் இருக்கிறது அப்பார்ட்மெண்ட்டுன்ட்டு. டைம் மறைஞ்சு போச்சு, காலங்கள் ஓடி போச்சு, அப்படியே ப்ளூ ஜோனும் மாறி போச்சு. ஏய் எனக்கு தெரியண்டா நீ இப்படி தான் பண்ணுவேன்னு. எகைன் எனக்குள்ளே நானே சொல்லிக்கிட்டேன், பீஸ் மோட் ஆக்டிவேட்டட். நாங்கள் 3 பேர், மேலே 2 பேர் கிடைக்கிற கில்லெல்லாம் அடிச்சுட்டு மேலே ஏறி போய்கிட்டே இருந்தோம். அப்போ தான் ஒருத்தவன் தான் இம்மோர்ட்டல், இவன் வயிற்றுல குத்துனதுக்கப்புறம் இவனும் நான் கை தான். இங்கெல்லாம் ஃபைட் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கும் போது தான் எங்களுக்கு ஒரு ஆச்சரியமான விஷயம் நடந்துட்டு இருந்துச்சு. இந்த ப்ளூ பில்டிங்கில் ஒரு எனிமி இருக்கான், அவனை காப்பாற்றுறதுக்காக அவனோட டீம்மேட்ஸ் என்ன வேணா பண்ணுவாங்க. ஸோ டீம்ஸ் பி அலாட் அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளே பீட் மாதிரி நடுவில் பூந்து ஒருத்தன் போய்கிட்டு இருந்தான். அவனுக்கு டேக் வச்சதுக்கப்புறம் தான்
புரிஞ்சிச்சு இவனுங்க ஒரு கூட்டு கலவானிங்கன்னு. அதுக்கப்புறம் தான் ஒரு ஜீப்பை பார்த்தேன். எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தான் இந்த சிச்சுவேஷன் எனக்கு புரிய ஆரம்பிச்சிச்சு. இப்போ இந்த ப்ளூ பில்டிங்கில் இருக்கிறவன் இறங்கி ஓட போகிறான். சும்மா பயம் காட்டி விட்டுட்டு தனியாக மாட்டிருக்கிற இனிமையை நாங்கள் அடிக்க ஆரம்பித்தோம். நீங்கள் பார்க்குற இனிமை தான் பக்கியில் வந்தான் இல்லையா அவன். டே ராகவன், உன் அடிக்கிற அடியில் தப்புச்ச ஒன்று உன் டீம்மேட்ஸுக்கு புரியணும்டா நாங்கள் யாருன்ட்டு. பிகாஸ் வி ஆர் த ஒன்லி கிங்ஸ் இந்த லாபி, அதை நீ புரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் இந்த ரிஃப்ளெக்ஸ் நீ வச்சுக்க. எகைன் நாங்கள் ஜோனுக்கு போய்கிட்டு இருக்கும் போது தான் இன்னொரு எனிமி டீம் வெஹிக்கல்ஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கிறத நாங்கள் நோட் பண்ணணும். இதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் எப்படி இருந்தேன்னு தெரியல, ஆனால் இந்த நிமிஷம் எனக்கு நல்லா புரியுது. இவனுங்களை நான் விலகி விலகி போனாலும் அவனுக்கு தேடி தான் வருவானுங்க. தேடி வர அவனை திரும்பி பார்த்தோம். அவனோட சூப்பர் கிளீச்சர்லாம் எங்கே சுற்றிக்கிறதுக்கு ஒருத்தான் இறங்கின வேகத்துக்கு என்னோட மொத்த வித்தையும் காட்டினேன். ஆனால் இப்போ இங்கே நடக்க போகிற சம்பவம் யாருக்குமே தெரியாது. எஸ் அஃப்கோர்ஸ், இங்கே இருக்கிற எதிர்காலம் எல்லாருக்கும் முன்னாடி தெரிஞ்சிருச்சுன்னா அவ்வளோ சுவாரஸ்யமாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். என் கண்ணு முன்னாடி என்னோட மேக்னாவை நான் இழந்தேன். இந்த ஒரு நிமிஷம் மட்டும் என்னால் பொறுத்துக்கவே முடியல. மேக்னா இழந்த வழியோட எனக்கு ஒரு பிரேக் தேவைப்பட்டுச்சு. ஒரு இப்போ இருக்க கேவலமாக வச்சதுனால அடுத்த இனிமே எங்கே இருக்கான்னு நோட் பண்ண முடியாமல் போயிடுச்சு. அதனால் அவன்கிட்ட செத்துட்டேன். நான் என்னோட பேர் வினோ கேமிங். ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி என்னோட வாழ்க்கையோட மோஸ்ட் பெயினை நான் அனுபவித்தேன். என் கண்ணு முன்னாடி என்னோட மேக்னா செத்தது. இப்போ கூட என்னால் எந்திரிச்சிட முடியும், ஏன்னா என் கிட்ட மற்ற டீம்மேட்ஸ்லாம் இருக்காங்க. ஆனாலும் என்னோட மேக்னா இழந்த வழி மட்டும் எனக்குள்ளே இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அதனால தான் முடிவு பண்ணேன் மயிரா போச்சுன்னு விளையாடணும்னு. எஸ், என்னோட ஜூனியர்ஸ்கிட்டையும் நான் சொல்கிறது அதுதான். வாழ்க்கையில் கஷ்டமாக இருந்துச்சுன்னா கேம் விளையாடுங்க, இதெல்லாம் மயிரா போச்சுன்னு நினச்சிக்கிட்டு விளாடுங்க அப்படின்னு சொல்லுவேன். அப்போ தான் என்னோட பசிக்கு தீனி போடுற மாதிரி மிச்சம் அஞ்சு எனிமியை கண்டுபிடிச்சேன். இப்போ அந்த அஞ்சு எனிமிக்கு நான் கொடுக்க போகிற அடி ஒன்று ஒன்று என்னோட வழியை பேண்டேஜ் போட்டு ஒட்டிக்கிட்டே இருக்கும். அவ்வளோதான், இப்போ நாங்கள் எடுத்து வச்சிட்டோம் முன்னாடி ஸ்டெப்பு. இதுக்கப்புறம் நாங்களே பின்னாடி போகணும்னு நினச்சா கூட முடியாது. அதனால் கண்ணை மூடாமல் முன்னாடி இருக்கிற வாலில் எங்கேயாவது ரிஃப்ளெக்ஸ் வைக்கிறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கேன். அதே மாதிரி ஒருத்த வரான், அவனுக்கு லிட்டு வைக்கவும் அவன் ஓடி போய் ஒளிஞ்சிட்டான். அவன் என்னோட டீம்மேட்டு வேணா அவன் தப்பிச்சிருக்கலாம், ஆனால் பாக்ஸிங் தெரிஞ்ச என் முன்னாடி தப்பிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். அதனால ஜம்ப் பண்ணி அடித்தேன். அப்பாவி பாவம் நாக்கு வாங்கிட்டான். உள்ள ஒரு எனிமி பாத்ரூம்ல ஒளிஞ்சிக்கிட்டு இருந்தான். அவன் கண்ணு முன்னாடி அவன் டீம்மேட்டை கொண்டுட்டு அவனுக்கு பிக் பண்ணி ஒரு ஃபயர் பண்ணேன். அவனும் செத்துட்டான். இந்த வீட்டில் இவன் மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்றது எனக்கு புரியுது. ராகவன், உனக்கு மட்டும் தான் ஃப்ரீ ஃபயர் அடிக்க தெரியுமா அப்படின்ட்டு நம்ம ஒரு ஃப்ரீ ஃபயரை சுட்டு காட்டுறோம். அதுக்குள்ள நம்மளோட டீம்மேட் பின்னாடி அடி வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு இருக்கிற கோபத்துக்கு முன்னாடி இருக்கிறவனை தான் அடிக்கணும், ஆனால் என்னோட மைண்டில் நான் சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். என்னோட டீம்மேட்டை காப்பாற்ற போயிட்டேன். எஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதெல்லாம் நிஜம்தான். கடைசி எனிமி நாங்கள் நோட் பண்ணிட்டோம். இப்போ நான் நினச்சிருந்தேன்னா வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு அந்த கிளையை நான் தூக்கி இருக்கலாம். நம்மளோட பாக்ஸிங்கை கடைசி கிள்ள அடிச்சு இதெல்லாம் தான் காட்டணும்னு அவசியம் கிடையாது. அப்போ தான் முடிவு பண்ணேன் இந்த இடத்துல வேற எங்கே கிள்ள அடிச்சுக்கிட்டோம் அப்படின்ட்டு. ஆனால் அங்கே தான் ஒரு ட்விஸ்ட் இருக்குதுன்னு எனக்கு லேட்டர் தான் புரிஞ்சு. எனக்கு எம்விபி இல்லை. ஸோ எனிவே கைஸ், அஃப்கோர்ஸ் ஏன்னா இந்த வீடியோ வந்து நான் போடலாமா வேணாமான்னு தான் யோசித்தேன். சரி, இருந்தாலும் சரி ஒரு ட்ரை பண்ணி பார்ப்போம். இன்கேஸ் நல்லா இருந்துச்சுன்னா இன்னும் நிறைய டைரக்டர்ஸ் வந்து தமிழ் சினிமாவில் இருக்கிறாங்க, அவங்க ஸ்டைலெலாம் வச்சு ஒரு வீடியோஸ் போடலாம், ஜஸ்ட் ஃபன்னுக்காக இருக்கும் அப்படின்றது தான் மேக் பண்ணால் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக அதை வின் பண்ணுறேன். அண்ட் அதுக்கு முன்னாடி லைக் பண்ணிவிடுங்கப்பா, லைக் முக்கியம். அண்ட் பை 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 கைஸ்.